காம்பஸ் ட்ராவர்ஸிங்கில் ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ காம்பஸ் ட்ராவர்ஸிங்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு ட்ராவர்ஸிங் அப்படிங்கிறது ஒரு சர்வே லைனில் நம்ம வந்து அலாங் த பவுண்ட்ரி இல்லை அலாங் த சர்வே டைரக்ஷன் போகும்போது அதோட சர்வே லைனோட லென்த்தையும் ஆங்கிளையும் சைமல்டேனியஸாக மெஷர் பண்ணிட்டே போகிறதான் பார்த்தீங்கன்னா ட்ராவர்ஸிங் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதில் காம்பஸ் ட்ராவர்ஸிங் வந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு வந்து லீனியர் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டோம், ஆங்கிளுக்கு வந்து காம்பஸ் யூஸ் பண்ணால் அதான் வந்து காம்பஸ் ட்ராவர்ஸிங். ஸோ முக்கியமாக ட்ராவர்ஸிங்கோட நீட் என்ன, அது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, மேப்பிங் தான் வந்து காம்பஸ் ட்ராவர்ஸிங்கோட முக்கியமான எய்ம். ஸோ ஒரு ஃபுல் பவுண்ட்ரி இருக்குது, ஒரு க்ளோஸ்டு ஏரியா இருக்குது அப்படின்னா அதோட ஃபுல்லாக வந்து சர்வே லைனை த்ரோ பண்ணிவிட்டு அதை நம்ம பாயிண்ட்ஸ் வந்து கிரவுண்டில் நோட் பண்ணிடலாம். பட் அதை லென்த்தை மெஷர் பண்ணிவிட்டு வெறும் லென்த்தை வச்சு என்ன பண்ண முடியாது, நம்மளால் பேப்பரில் வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி பேப்பரில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ராவர்ஸிங்கோட டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ லென்த்தும் ஆங்கிளும் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏங்கிற பாயிண்ட் வந்து நம்ம பேப்பரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த பி பாயிண்ட் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியணும். ஸோ அதுக்கு தான் அந்த ஆங்கிளும் அந்த லென்த்தும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுலேருந்து பியிலேருந்து சி, சியிலேருந்து டி, டியிலேருந்து இ, இயிலேருந்து ஏ பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அஞ்சு பாயிண்ட் உள்ள பென்டகன் வச்சுக்கோங்க, ஏபிசிடிஇஏ இந்த மாதிரி பென்டகன் இருக்குது அப்படின்னா, திருப்பி இயிலேருந்து ஏ பாயிண்ட் நம்ம பேப்பரில் வரையும் போது நம்ம எடுத்த லென்த்தும் ஆங்கிளும் கரெக்டாக இருந்ததுனா தான் ஏல போய் கரெக்டாக முடியும். அப்படி நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முடியாது. அப்படி அந்த ட்ராவல்ஸிங் வந்து தப்பாக இருக்கிறதுனால எது வந்து என்னென்ன ரீசன்னால எரர் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு நிறையா ரீசன்ஸ் இருக்குது. அது வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் எரராக இருக்கலாம், இல்லை பர்சனல் எரராக இருக்கலாம், இல்லை லோக்கல் அட்ராக்ஷன் அதாக இருக்கலாம். ஸோ லோக்கல் அட்ராக்ஷன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ லோக்கல் அட்ராக்ஷனுங்கிறது நம்ம மேக்னெட்டிக் நீடில் வந்து கரெக்டாக நார்த்து காமிக்காமல் இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா, டியூ டு த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த அதர் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ மேக்னெட் அட்ராக்ட் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து சுற்றி இருக்குது, காம்பஸ் சுற்றி இருக்குது அப்படின்னா, ஸோ அது என்னென்ன இருக்கலாம் அப்படின்னா, கீழே போகிற பைப்லைன்ஸ், ஸ்டீல் பைப்லைன்ஸு, எலக்ட்ரிக் வயர், நம்ம கையில் இருக்கிற வாட்ச், ரிஸ்ட் வாட்சில் இருக்கிற நீடில்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காம்பஸை வந்து அட்ராக்ட் பண்ணும். அப்போ வந்து அது கரெக்டாக மேக்னெட் நார்த் காமிக்காது. ஸோ ரீடிங்கும் வந்து தப்பாக காமிக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா லோக்கல் அட்ராக்ஷன். ஸோ அந்த லோக்கல் அட்ராக்ஷன் மாதிரி நிறைய எரர் இருக்குது. ஸோ அந்த எரர்னால் என்ன பண்ணலாம், காம்பஸ் ட்ராவர்ஸிங் வந்து கரெக்டாக வந்து ரீடிங் நம்மளால் எடுக்க முடியாது. அப்படி எடுக்க முடியாமல் இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பேப்பரில் கன்வெர்ட் பண்ணும்போது அந்த க்ளோஸ்டு ட்ராவர்ஸ் கரெக்டாக வந்து முடியாது. ஸோ அந்த முடியாமல் ஏன் வந்து அப்படி முடியாமல் இருக்குது, அப்படி எரர் இருந்ததுன்னா அதை எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு இந்த ப்ராப்ளம்னு பார்க்கலாம். நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம காம்பஸ் ட்ராவர்ஸிங் வந்து ப்ராப்ளம் வந்து ப்ராப்ளம்னாலே காம்பஸ் ட்ராவர்ஸிங் ப்ராப்ளம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எடுத்திருக்கிற செட்டப் அப்சர்வேஷன் கிரவுண்டில் எடுத்துக்கிற ரீடிங்கை வந்து பேப்பரில் கன்வெர்ட் பண்ணுறோம். அப்படி பேப்பரில் வந்து பிளாட்டிங் பிளாட் பண்ணுறோம் அப்படின்னா திருப்பி பிளாட் பண்ணும்போது அது கரெக்டாக இருக்கணும். ஸோ அப்படி பிளாட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம கரெக்ஷன் பண்ணுறது பேர் தான் இன்க்ளூடட் ஆங்கிள் மெத்தட். ஸோ அது இன்க்ளூடட் ஆங்கிள் மெத்தட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுதான் வந்து அப்சர்வ்டு காம்பஸ் ரீடிங். ஒரு சர்வே லைன் ஏபி, பிசி, சிடி, டிஇஇஏ. ஒரு சாம்பிளுக்கு வந்து நான் இங்கே சின்னதாக வரைகிறேன், ஏ பி சி டி இஏ இந்த மாதிரி ஒரு பென்டகனல் ஷேப்பில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அந்த ஒரு பவுண்ட்ரியில் வந்து ஏபி சர்வே லைனோட ஃபோர் பீரிங் 80 degrees 10 minutes, அடுத்து 259 degrees பேக் பீரிங், பிஏவோட ரீடிங் இது. ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் ரீடிங் ஒவ்வொரு சர்வே லைன்லையும் ஃபோர் பீரிங் அண்ட் பேக் பீரிங் எடுத்து வச்சிட்டாங்க. ஸோ அப்படி எடுத்து வச்சதுக்கப்புறம், ஸோ இதை வந்து நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம், பேப்பரில் கன்வெர்ட் பண்ணிடலாம். ஆனால் அதில் எரர் இருக்கா இல்லையா நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணுறதுக்கு நம்ம சிம்பிளான மெத்தட் என்ன நமக்கு தெரியும், ஃபோர் பீரிங்கும் பேக் பீரிங்கும் மைனஸ் பண்ணால் 180 degrees வருதான்னு செக் பண்ணணும். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், 80 degrees 10 minutes, 259 degrees 0 minutes இருக்குது. ஆக்சுவலாக அது 180 மல்டிப்ளை பண்ணால் 260 degrees 10 minutes வரணும். ஸோ இது இல்லை, அதே மாதிரி இதுவும் இல்லை, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. ஸோ நீங்கள் மினிட்ஸை பார்த்தீங்கனாலே தெரியும் கரெக்டாக டிஃப்ரென்ஸ் வந்து 180 degrees இல்லை. கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 170 degrees 50 minutes ப்ளஸ் 180 பார்த்தீங்கன்னா 350 degrees 50 minutes. ஸோ லைன் சிடி மட்டும்தான் நமக்கு என்ன இல்லை, லோக்கல் அட்ராக்ஷன் இல்லை, ஆர் வேறு எந்த எரரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த எடுத்துக்க அப்சர்வேஷனாக தப்புன்னு சொல்லி நம்மளால் திருப்பி பண்ண முடியாது. கண்டிப்பாக நம்ம திருப்பி எடுத்தாலும் இதே மாதிரி ஏதோ ஒரு எரர் வரத்தான் செய்யும். அப்போ எடுத்துக்கிற ரீடிங்கில் எந்த இருக்கிற எரரை கரெக்ஷன்ஸ் கால்குலேஷன்ஸ் மூலமாக கரெக்ஷன் மூலமாக ரெக்டிஃபை பண்ணணும். அதில் ஒரு மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடட் ஆங்கிள் மெத்தட். ஸோ இதிலிருந்து நம்ம இன்க்ளூடட் ஆங்கிள் கண்டுபிடிச்சு அந்த இன்க்ளூடட் ஆங்கிளோட சம் வந்து ஒரு ஃபார்முலா 2n-4 × 90 degrees ஈக்குவலாக வரதான் பார்க்கணும். அப்படி வராமல் எவ்வளோ அதிகமாக இருக்கோ கம்மியாக இருக்கோ அந்த எரர் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், கரெக்ஷன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடட் ஆங்கிள் மெத்தட். ஃபஸ்ட் இந்த போர்டில் என்னென்ன இருக்குங்கிற சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க கொஸ்டின், அதாவது ஒவ்வொரு சர்வே லைன்லையும் ஃபோர் பீரிங் எவ்வளோ, பேக் பீரிங் எவ்வளோ, தட் இஸ் ஏலேருந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பியில் பார்க்கும்போது ரீடிங் எவ்வளோ, திருப்பி பி டு ஏ என்ன ரீடிங், அதே மாதிரி ஒவ்வொரு சர்வே லைன்லையும்
ஃபோர் பியரிங் எவ்வளோ, பேக் பியரிங் எவ்வளோன்னு இருக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, அதோட ஒவ்வொரு இன்க்ளூடட் ஆங்கிள், ஆங்கிள் ஏ, பி, சி, டிஇ, இந்த ஒவ்வொரு இன்க்ளூடட் ஆங்கிளை கண்டுபிடிக்க போகிறோம். அந்த இன்க்ளூடட் ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டு அதோட சம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதோட இன்க்ளூடட் ஆங்கிள் கண்டுபிடிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆங்கிள் ஏ இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு இடையும் பார்த்தீங்கன்னா ட்ராயிங் வச்சு வரையணும்னு அவசியம் இல்லை. நமக்கு இன்னொரு மெத்தட் வந்து கிராஃபிக்கல் மெத்தட்னு இருக்குது. அது சர்வே ப்ராக்டிக்கலில் வந்து அது வரும். ஸோ அந்த கிராஃபிக்கல் மெத்தடில் தான் பார்த்தீங்கன்னா ட்ராயிங் வரைஞ்சி கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆங்கிள் ஏ, ஆங்கிள் ஏக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே இதான் வந்து ஆங்கிள் ஏ. ஸோ அப்போ என்ன பண்ணும் உங்களுக்கே தெரியும், பேக் பீரிங் ஆஃப், சாரி, பேக் பீரிங் ஆஃப் இஏ. ஸோ நீங்கள் எந்த பாயிண்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கு முந்தின லைன், ஏ பாயிண்ட் எடுத்தீங்கன்னா ஏ பாயிண்ட்டுக்கு முந்தின லைன் என்னது, இஏ. அப்போ பேக் பீரிங் ஆஃப் இஏ மைனஸ் ஃபோர் பீரிங் ஆஃப் த ப்ரிசீடிங் லைன், அதுக்கு முந்தின லைன் ஃபோர் பீரிங் ஆஃப் ஏபி. ஸோ அப்போ எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். பேக் பீரிங் ஆஃப் இஏ வந்து 130°15' மைனஸ் 80°10' 5 minutes. அடுத்த ஆங்கிள் பி, ஆங்கிள் பி அதே மாதிரி யோசிங்க, பேக் பீரிங் ஆஃப் ஏபி மைனஸ் ஃபோர் பீரிங் ஆஃப் பிசி. அதாவது அந்த லெட்டர்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ பினா பேக் பீரிங் ஆஃப் த ப்ரீவியஸ்லன்னா பி ரெண்டாவது லெட்டராக இருக்கணும், ஃபோர் பீரிங் ஆஃப் த நெக்ஸ்ட்ல ஏன்னா பி வந்து ஃபர்ஸ்ட் லெட்டராக இருக்கும். ஸோ அதை வச்சு லைட் அப்பப்போ நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம் தப்பு விடுறீங்களா இல்லையானா. ஸோ பேக் பீரிங் ஆஃப் ஏபி பார்த்தீங்கன்னா 259°0' 259°0' மைனஸ் ஃபோர் பீரிங் ஆஃப் பிசி 120°0' அதை பார்த்தீங்கன்னா, ஸோ 80 + 59 = 139°, 139°0' இதான் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பி. ஸோ ஆங்கிள் ஏ கண்டுபிடிச்சோம், ஆங்கிள் பி கண்டுபிடிச்சோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் சி, ஆங்கிள் சி பார்த்தீங்கன்னா பேக் பீரிங் ஆஃப் பிசி மைனஸ் ஃபோர் பீரிங் ஆஃப் சிடி விச் இஸ் ஈக்குவல் டு பேக் பீரிங் ஆஃப் பிசி வந்து 301°50' மைனஸ் ஃபோர் பீரிங் சிடி 170°50' ஸோ பார்த்தீங்கன்னா 131°50' 131°0' ஸோ செக் பண்ணிக்கிறேன், 131°0' ஸோ ஆக்சுவலி அது 120°20' ஃபோர் பீரிங் ஆஃப் பிசி 138°40' ஸோ இட் இஸ் 131°0' அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் டி, ஆங்கிள் டி இஸ் பேக் பீரிங் ஆஃப் சிடி மைனஸ் ஃபோர் பீரிங் ஆஃப் டி. ஸோ பேக் பீரிங் ஆஃப் சிடி வந்து 350°50' ஃபோர் பீரிங் வந்து 230°10' 350°50' மைனஸ் ஃபோர் பீரிங் ஆஃப் டி பார்த்தீங்கன்னா 230°10' ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 70 + 50 = 120°60' அப்போ 121°40' ஸோ அடுத்த ஆங்கிள் இ, ஸோ ஆங்கிள் இ வந்து பார்த்தீங்கன்னா பேக் பீரிங் ஆஃப் டிஇ மைனஸ் ஃபோர் பீரிங் ஆஃப் இஏ. ஸோ நீங்கள் எதுலேருந்தே பாருங்க, பேக் பீரிங் ஆஃப் டிஇ 49°30' மைனஸ் 310°. ஸோ அதை எழுதிடுவோம், 49°30' மைனஸ் 310°20' ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மைனஸில் வரும், 260°50' வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மைனஸில் வரும். ஸோ ஆங்கிள் மைனஸில் வந்துச்சுன்னா நான் எடுத்தேன்னா ரிவர்ஸ், இந்த ஆங்கிள் தான் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு அர்த்தம்.
ஸோ மைனஸ்னால் வர்றது பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூடட் ஆங்கிள். நமக்கு தேவை வந்து இன்டீரியர் ஆங்கிள், எக்ஸ்டீரியர் ஆங்கிள் தானே, நமக்கு இன்டீரியர் ஆங்கிள் வேணும். அப்போ என்ன பண்ணணும், ஸோ இதோட 360 மைனஸ் பண்ணிடணும், ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 99 degrees 10 minutes, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் கே, நமக்கு அப்சர்வ்டு பியரிங்கில் இருந்து நம்ம கண்டுபிடிச்சிட ஆங்கிள். ஸோ இதில் நோட் பண்ணிடுவோம், 50 degrees 5 minutes, 138 degrees 40 minutes, 131 degrees 0 minutes, 120 degrees 40 minutes, அண்ட் 99 degrees 10 minutes. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்சர்வ்டு ஆங்கிள், நம்ம அப்சர்வ்டு பியரிங்லேருந்து கிடச்சிருக்க ஆங்கிள். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இதோட சம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். ஸோ இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா அப்போ 35 minutes வரும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா 539 degrees 35 minutes வருது. ஸோ அப்போ நமக்கு ஃபார்முலா படி என்ன வரணும் அப்படின்னா 2n-4 × 90 degrees. இதான் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் இன்க்ளூடட் ஆங்கிள் ஃபார் எனி க்ளோஸ்டு பாலிகன். ஒரு பாலிகனில் என்கிறது நம்பர் ஆஃப் சைட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் சைட்ஸு இந்த 2n-4 × 90 போட்டால் எவ்வளோ வரும் பார்க்கணும். நமக்கு வந்து 5 sides, அப்போ 2 × 5 = 10, 10-4 = 6, 6 × 90 = 540 degrees வரணும். ஸோ அப்போ எரர் இஸ் ஈக்குவல் டு 540 minus this value 540 degrees போட்டோம்னா உங்களுக்கு 25 minutes வரும். ஸோ 539 degrees 35 minutes மைனஸ் 540 degrees போட்டிங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து 25 minutes. இப்போ மைனஸ் எரர் வந்து -25 minutes, அப்போ கரெக்ஷன் வந்து +25 minutes இந்த டோட்டல். ஸோ இப்போ இந்த டோட்டல் ட்ராவர்ஸ், இந்த டோட்டல் ட்ராவர்ஸில் நமக்கு வந்திருக்கிற எரர் வந்து 25 minutes வந்திருக்கு. ஸோ இந்த 25 minutesும் ஏதோ ஒரு சைடில் வந்திருக்காது, கண்டிப்பாக எல்லா சைட்லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எரர் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த 25 minutesை எத்தனை நம்பர் ஆஃப் ஆங்கிள் இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணிடுவோம். ஸோ 25 minutes divided by 5 போட்டிங்கன்னா கரெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு +5 minutes. ஸோ ஒவ்வொரு ஆங்கிள்லேயும் 5 minutes வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் என்ன வந்துடும், 540 degrees வந்துடும். ஸோ நமக்கு தேவை வந்து 540 வரணும். 540 வராமல் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா 25 minutes இருக்குது, ஒரு டிகிரி கூட இல்லை, 25 minutes. ஸோ அந்த 25 minutes வந்து என்ன பண்ணுறோம், 25 minutes கம்மியாக இருக்குது. அப்போ 25 minutes வந்து ஏதாவது ஒரு ஆங்கிளில் மட்டும் நம்ம ஆட் பண்ண முடியாது, அது ஈவனாக 5 ஆட் பண்ணணும். அதனால் என்ன பண்ணுறோன்னா கரெக்டட் ஆங்கிள் வந்து 50 degrees 10 minutes, 138 degrees 45 minutes, 131 degrees 5 minutes, 120 degrees 45 minutes, 99 degrees 15 minutes. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கரெக்டட் ஆங்கிள். ஸோ இந்த கரெக்டட் ஆங்கிள் இப்போ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும், 15 minutes, 60, 65, 75, திருப்பி 120 minutes. ஸோ இப்போ கிரவுண்ட் ஆஃபாக இருக்குது, கரெக்டாக 540 degrees தான் இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிங்கன்னா 540 degrees இருக்கும். ஸோ அந்த 540 degrees வந்தவன் இந்த கரெக்டட் ஆங்கிளை வச்சு என்ன பண்ணணும்னா திருப்பி ரிவர்ஸில் பேரிங் கண்டுபிடிக்கணும். எப்படி நம்ம வந்து அப்சர்வ்டு பேரிங்லேருந்து அப்சர்வ்டு ஆங்கிள் கண்டுபிடிச்சோமோ ரிவர்ஸ் அந்த அப்சர்வ்டு ஆங்கிளை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த கரெக்டட் ஆங்கிள்லேருந்து திருப்பி பேரிங் வந்து ரிவர்ஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி ரிவர்ஸ் பண்ணால் என்ன பண்ணிடலாம், அந்த கரெச்சிருக்க வேலையை வச்சு நம்ம பிளாட் பண்ணிடலாம், பேப்பரில் வந்து பிளாட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரெக்டட் பேரிங், ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ இதை வச்சு இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த பேரிங் வந்து இருக்கிறதுலே எரர் கம்மியாக இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இதில் 180 degrees கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிடி இதான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து கரெக்டாக 180 degrees இருக்குது. மற்ற எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 180 degrees வித்தியாசம் இருக்கும், கம்மியாகவும் இருக்குது கூடையும் இருக்குது. ஸோ சப்போஸ் அஞ்சுலேயுமே 180 degrees இல்லை அப்படின்னா எது இருக்க லீஸ்ட் எரரோ அதை வந்து எடுத்துக்கணும், அதில் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ சூஸ் பண்ணுறதுங்கிற என்ன சொல்கிறேன்னா, ஸோ இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், 4 bearing of DE ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நமக்கு இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா சிடி 180 degrees வருதுன்னா ஸ்டேஷன் சி அண்ட் டி ஆர் நாட் அஃபெக்டட் பை லோக்கல் அட்ராக்ஷன். ஸோ சியும் டியும் லோக்கல் அட்ராக்ஷனால் அஃபெக்ட் பண்ணல. அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்த ரீடிங் வந்து ஆரம்பிக்கணும். அப்போ டிஇ 4 bearing of DE என்ன அர்த்தம், இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து டியில் வச்சு எடுக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் 4 bearing of DE நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ டிஇ ஆரம்பித்தோம்னா 4 bearing of DE
ஃபோர் பியரிங் ஆஃப் டிஇ இஸ் ஈக்குவல் டு, ஸோ நமக்கு ஃபோர் பியரிங் ஃபார்முலான்னு தெரியுமோ, ஸோ நமக்கு ஃபோர் பியரிங் ஆங்கிள் என்னன்னு தெரியும், ஃபோர் பியரிங் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா பேக் பியரிங் ஆஃப் த ப்ரீவியஸ் லைன் மைனஸ் த கரெக்டட் ஆங்கிள், நம்ம அந்த ஆங்கிள் யூஸ் பண்ணணும். திருப்பி நம்ம இதே ஆங்கிள் யூஸ் பண்ணோம்னா திருப்பி எரராக தான் வரும். ஸோ ஃபோர் பியரிங் ஆஃப் டிஇ இஸ் ஈக்குவல் டு பேக் பியரிங் ஆஃப் சிடி. ஸோ இப்போ ஆங்கிள் மைனஸ், ஸோ இப்போ நீங்கள் என்ன ஆங்கிள் யூஸ் பண்ணணும், ஆங்கிள் டி யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது டிஇ இது சிடி, அப்போ ஆங்கிள் டி பார்த்தீங்கன்னா பேக் பியரிங் ஆஃப் சிடி, பேக் பியரிங் ஆஃப் சிடி நமக்கு எவ்வளோ இந்த வேல்யூ எடுத்துக்கணும். இந்த 350 டிகிரி இருக்குல்ல, ஸோ ஏன் வந்து நம்ம இந்த இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் எழுதும்போது மட்டும் நம்ம கிவன் டேபிளேஷன்லேருந்து எடுக்கிறோம். ஸோ ஃபோர் பியரிங் ஆஃப் டிஇயில் கண்டிப்பாக என்ன வரும், பேக் பியரிங் ஆஃப் சிடி வரும். ஸோ அப்போ பேக் பியரிங் ஆஃப் சிடி வந்து எரர் இல்லாத அப்சர்வேஷன் தானே, அதனால தான் ஃபோர் பியரிங் ஆஃப் டிஇயில் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ ஃபோர் பியரிங் ஆஃப் டிஇ கரெக்டட் ஃபோர் பியரிங் ஆஃப் டிஇ இஸ் ஈக்குவல் டு அப்சர்வ்டு பேக் பியரிங், அப்சர்வ்டு பேக் பியரிங் ஆஃப் சிடி மைனஸ் ஆங்கிள் டி. ஏன் அப்சர்வ்டு பியரிங் யூஸ் பண்ணிக்கிறோன்னா இந்த ஸ்டேஷன் இந்த ரீடிங் வந்து எரர் இல்லாத ரீடிங், அதனால தான் அதுக்கு அடுத்த அப்சர்வேஷனில் அடுத்த வேல்யூலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் ஃபார்முலாவை. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு பேக் பி 350 டிகிரி 5 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் மைனஸ் ஆங்கிள் டி நம்ம கரெக்டட் ஆங்கிள் எவ்வளோ 120 டிகிரி 45 மினிட்ஸ். ஸோ அப்போ 230 டிகிரி 5 மினிட்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா ஃபோர் பியரிங் ஆஃப் டி. அடுத்து ஃபோர் பியரிங் ஆஃப் டிஇக்கு அடுத்து என்ன வருது, ஃபோர் பியரிங் ஆஃப் இஏ, ஃபோர் பியரிங் ஆஃப் இஏ சிக்குவல் டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பேக் பியரிங் இப்போ ஃபோர் பியரிங் ஆஃப் இஏன்னு என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் பேக் பியரிங் ஆஃப் டிஇ இதை எடுக்கக்கூடாது, ஏன்னா இது வந்து எரர் உள்ள ரீடிங். அப்போ பேக் பியரிங் ஆஃப் டிஇக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் பேக் பியரிங் ஆஃப் டிஇ ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதுறேன், பேக் பியரிங் ஆஃப் டிஇ மைனஸ் ஆங்கிள் இ. ஸோ இப்போ பேக் பியரிங் ஆஃப் டிஇக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நமக்கு ஃபோர் பியரிங் ஆஃப் டிஇ கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதில் இருந்து 180 ± பண்ணிக்கணும் அவ்வளோதான். ஸோ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, திருப்பி டேபிளேஷன்லேருந்து ரீடிங் எடுக்கக்கூடாது, ஃபஸ்ட் ரீடிங்க்கு டேபிளேஷன்லேருந்து எடுத்தோம். ஏன் அப்படின்னா இது வந்து எரர் இல்லாத ரீடிங், அதனால தான் அதுக்கு அடுத்த ஃபோர் பியரிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போ பேக் பியரிங் ஆஃப் டிஇ மைனஸ் ஆங்கிள் இ, பேக் பியரிங் ஆஃப் டிஇனா இதிலேருந்து எடுத்துக்க வேண்டியதான். அது 180 மைனஸ் பண்ணிட்டோம்னா 50 டிகிரி 5 மினிட்ஸ் மைனஸ் ஆங்கிள் இ கரெக்டட் ஆங்கிள் வந்து 99 டிகிரி 15 மினிட்ஸ் மைனஸ் 49 டிகிரி 10 மினிட்ஸ். ஸோ இப்போ மைனஸில் உங்களுக்கு பேரிங்ஸ்னால் 360 வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்படி ஆட் பண்ணோம்னா 310 டிகிரி 15 மினிட்ஸ். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபோர் பியரிங் ஆஃப் இஏ. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பு ஃபோர் பியரிங் ஆஃப் ஏபி, இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பியரிங் ஆஃப், ஸோ ஏபினா பேக் பியரிங் ஆஃப் இஏ மைனஸ் ஆங்கிள் ஏ. ஸோ ஏன் வந்து நம்ம டிஇலேருந்து ஆரம்பிக்கிறோன்னு உங்களுக்கு தெரியும், டிஇ தான் சிடி கரெக்டட் பியரிங் கரெக்டட் அப்சர்வேஷனுக்கு அடுத்த ரீடிங். ஸோ அதனால் இதிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ பேக் பியரிங் ஆஃப் இஏ மைனஸ் ஆங்கிள் ஏ, பேக் பியரிங் ஆஃப் இஏ எங்கள் இதுலேருந்து எடுப்பீங்க, முந்தின ஸ்டெப்போட ஃபோர் பியரிங் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதுலேருந்து 180 ± பண்ணிக்கணும். ஸோ இதில் 310 டிகிரி 50 மினிட்ஸை ப்ளஸ் ஆர் மைனஸ் 180 ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 130 டிகிரி 15 மினிட்ஸ் மைனஸ் ஆங்கிள் ஏ வந்து 50 டிகிரி 10 மினிட்ஸ். அப்போ 80 டிகிரி 40 மினிட்ஸ். ஸோ அதே மாதிரி ஃபோர் பியரிங் ஆஃப் பிசி விச் இஸ் ஈக்குவல் டு பேக் பியரிங் ஆஃப் பிசி அப்படின்னா அதுக்கு முந்த லைன் பேக் பியரிங் ஆஃப் ஏபி மைனஸ் ஆங்கிள் பி. நீங்கள் எந்த ஆங்கிள் போடணுங்கிறத பார்த்தீங்கன்னா லெட்டர் வச்சுக்கணும், பிசி ஏபி இது காமனான லெட்டர் ஆனது பி, அப்போ ஆங்கிள் பி யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு ஃபோர் பியரிங் ஆஃப் பிசி இதுலேருந்து எடுத்துக்கலாம், பேக் பியரிங் ஆஃப் ஏபி இதெல்லாம் எடுத்துக்கலாம்னா ஃபோர் பியரிங் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்சிருக்கோங்களா அதுலேருந்து எடுத்துக்கலாம். அப்போ அதோட ஆட் பண்ணோம் அப்படின்னா 260 டிகிரி 40 மினிட்ஸ் மைனஸ் ஆங்கிள் பி இஸ் 138 டிகிரி 45 மினிட்ஸ் 21 டிகிரி 55 மினிட்ஸ். ஸோ அடுத்து ஃபோர் பியரிங் ஆஃப் சிடி,
So fork bearing of CD formula theriyum, back bearing of BC minus angle C. Back bearing of BC வந்து fork bearing of BC ல இருந்து எடுத்துக்கணும். 180 ஆட் பண்ணீங்கன்னா 301 டிகிரி 55 minutes minus angle C, corrected angle C வந்து 131 டிகிரி 05 minutes 170 டிகிரி 50 minutes. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கரெக்டட் ஃபோர் பீரிங். ஸோ இதை ஒரு தனி டேபிளேஷனில் எடுத்து கரெக்டட் ஃபோர் பீரிங், இந்த கரெக்டட் பேக் பீரிங் வந்து இந்தந்த வேல்யூ வந்து ரெஸ்பெக்டிவ் வேல்யூ எடுத்து எழுதிடணும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பீரிங் கணிச்சு என்ன பண்ணிடலாம், நம்ம பிளாட்டிங் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபுல் ப்ராப்ளம் தான் பார்த்தீங்கன்னா காம்பஸ் ட்ராவர்ஸிங் பை இன்க்ளூடட் ஆங்கிள் மெத்தட். ஸோ திருப்பி ஒரு சொல்லிடுறேன், ஃபஸ்ட்டு கிவன் வேல்யூ இந்த மாதிரி ஃபோர் பீரிங் பேக் பீரிங் அப்சர்வ்டு பீரிங் கொடுத்துருப்பாங்க, அதிலிருந்து நம்ம இன்க்ளூடட் ஆங்கிள் கண்டுபிடிச்சிடணும். அப்சர்வ்டு ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டு அந்த அப்சர்வ்டு ஆங்கிள்லேருந்து டோட்டல் பண்ணால் நமக்கு வந்து 2n-4×90 ஈக்குவலாக வரதான்னு பார்க்கணும். அப்படி இல்லாட்டி எரர் இருக்கும், அந்த எரரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கரெக்டட் ஆங்கிள் எடுத்துக்கணும். ஸோ அப்படி கரெக்டட் ஆங்கிள் எடுத்ததுக்கப்புறம் திருப்பி ரிவர்ஸில் கரெக்டட் ஃபோர் பீரிங் கண்டுபிடிக்கணும். அந்த கரெக்டட் ஃபோர் பீரிங் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இருக்கிறதுல எரர் எதில் இல்லையோ அந்த ஸ்டேஷனுக்கு அடுத்த ஸ்டேஷன்லேருந்து கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சிடியில் தான் பார்த்திங்கன்னா 180 டிகிரி கரெக்டாக வருது, இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஷன் என்னது டிஇ. அப்போ ஃபோர் பீரிங் ஆஃப் டிஇலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் அப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபோர் பீரிங் ஆஃப் டிஇயில் தான் ஃபார்முலாவில் என்ன வருது, பேக் பீரிங் ஆஃப் சிடி வேல்யூவை நம்ம எடுக்கிற மாதிரி இருக்குது. நம்ம எடுத்தோடனே யூஸ் பண்ண வேல்யூ எடுக்க முடியாது, ஒரு டேபிளை கொடுத்த வேல்யூ தான் எடுக்க முடியும். அப்போ பேக் பீரிங் ஆஃப் சிடி வந்து என்னவாக இருக்கணும், லோக்கல் அட்ராக்ஷன் இல்லாத வேல்யூவாக இருக்கணும். அதனால தான் லோக்கல் அட்ராக்ஷன் இல்லாத ரீடிங்க்கு அடுத்த வேல்யூவில் நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் அதில் தான் ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலா வருது. ஸோ எடுத்துட்டு வேல்யூ கண்டுபிடிச்சிடுறீங்க, அதுக்கு அடுத்த ரீடிங்லேருந்து என்ன பண்ணணும், திருப்பி நம்ம டேபிள்லேருந்து எடுக்கக்கூடாது. பேக் பீரிங்க்கு பேக் பீரிங்க்கு முந்தின ஃபோர் பீரிங்லேருந்து 180 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ப்ராப்ளம் தான் பார்த்தீங்கன்னா காம்பஸ் ட்ராவர்ஸிங் பை இன்க்ளூடட் ஆங்கிள் மெத்தட். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த எரர் வந்து 540 இல்லாமல், இந்த மாதிரி எரர் இல்லாமல் 540 கரெக்டாக வந்தாலும் அதில் எரர் இருக்கும், அது எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னும் சர்வேயிங் வீடியோஸ் நிறையா பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.